ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக தமிழ் டப் பண்ண மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த கேட்டகரியில் நம்ம சேனலில் 11 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ கார்ட்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த படங்களெல்லாம் எங்களோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் ஆகிட்டு மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். செவனில் ரிலீஸ் ஆன ஆக்ஷன் த்ரில்லரான மூவி தி காண்டம்டு IMDb-லேருந்து 6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம WWE சூப்பர் ஸ்டார் ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஒரு குரூப் ரியாலிட்டி ஷோ ஒன்று நடத்தி அதை இன்டர்நெட்டில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கேமில் கலந்துக்கிறதுக்காக 10 தூக்கு தண்டனை ஜெயில் கைதிகளை கொண்டு வராங்க. இவங்களோட காலில் ஒரு பாம்பை செட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த கைதிகளால் இவங்க கிட்டே இருந்து தப்பிக்க முடியாது. இந்த 10 பேரில் ஒருத்தராக தான் நம்ம ஹீரோவாக இருப்பார். இவங்க எல்லாரையும் கொண்டு போய் ஒரு தனி தீவில் விட்டுடுறாங்க. இந்த 10 பேர் இவங்களுக்குள்ள யாரை வேணால் கொலை பண்ணிக்கலாம், கடைசியாக உயிரோடு இருக்கிறவனுக்கு விடுதலை அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக நம்ம ஹீரோ எப்படிலாம் கஷ்டப்பட்டு அந்த தீவில் இருந்து தப்பிச்சு உயிரோடு வெளியே வந்தார் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தோட ஓப்பனிங் சீன்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ரொம்பவே விறுவிறுப்பாக கொண்டு போயிருந்தாங்க. உங்களுக்கு ஸ்டோன் கோல்டு பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை டெஃபினட்டாக பாருங்கள். படம் செம மாசாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 1998 ரிலீஸ் ஆன அட்வென்ச்சர் ஃபேமிலியான மூவி மைட்டி ஜோ யங் IMDb-லேருந்து 5.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் ஒரு குரங்கு இருக்கும், அது பேர் ஜோ. அதோட அம்மாவை வேட்டைக்காரங்க கொண்டுடுவாங்க. அந்த கோபத்தில் ஜோ அந்த வேட்டைக்காரனோட விரலை கடிச்சிடும். இந்த இன்சிடெண்ட்டில் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் இறந்துடுறாங்க. அப்பத்துலேருந்து ஜோவை நம்ம ஹீரோயின் தான் வளர்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ காட்டுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்காக வந்திருப்பாரு. அப்போது நம்ம ஹீரோயின் ஜோவை வளர்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இங்கே ஜோ இருக்கிறது சேஃப் இல்லை, இவனை நம்ம ஜூக்கு கொண்டு போயிட்டு சுதந்திரமா வளர்க்கலாம்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் ஜோவை ஜூக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஜோ இந்த ஜூல இருக்கு அப்படின்ற விஷயம் வில்லனுக்கு தெரிய வருது. ஸோ எப்படியாவது ஜோவை கடத்தணும் அப்படின்ட்டு வில்லன் நினைக்கிறான். அவங்கிட்ட இருந்து ஜோவை நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் எப்படி காப்பாத்தினாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. உண்மையிலேயே படம் வேற லெவலா இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கும் ஜோக்கும் நடுவில் இருக்கிற பாண்டிங்க படத்தில் செமையா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தை நீங்க உங்க ஃபேமிலியோட ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது. 1998 ரிலீஸ் ஆன ஹாரர் த்ரில்லரான மூவி ஃப்ரைட் நைட் Part-2 IMDb-லேருந்து 5.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் ஊர் ஃபுல்லாக ரத்த காட்டேறிங்க, மனுஷங்களுக்கு தெரியாமல் சுற்றிட்டு இருக்குங்க. அதுங்க எல்லா மக்களையும் கடித்து அவங்களோட ரத்தத்தை குடித்து எல்லாருமே ரத்த காட்டேரியா மாற்றிடணும் அப்படின்னு நினைக்குதுங்க. ரத்த காட்டேரியெல்லாம் உண்மையிலே இருக்குது அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. அதுங்க முக்கியமாக நம்ம ஹீரோவோட ரத்தத்தை குடிக்கணும்னு வெறியாக சுற்றிட்டு இருக்குங்க. அதுங்க கிட்டே இருந்தே நம்ம ஹீரோ தப்பிச்சாரா இல்லையா, இல்லை நம்ம ஹீரோவும் ரத்த காட்டே ஏரியா மாறிட்டாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை ரொம்பவே த்ரில்லிங்காக கொண்டு போயிருந்தாங்க. சூப்பரான ஒரு வேம்பையர் மூவி. கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம். ஃபேமிலியோடலாம் இந்த படத்தை பார்க்க முடியாது. ஸோ தனியாகவே இந்த படத்தை பாருங்க. இப்போ தான் இந்த படத்தை தமிழ் டப்பில் விட்டுருக்காங்க. இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 2018 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் காமெடியான மூவி கிரிங்கோ IMDb-லேருந்து 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டோட கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். அவர் நம்ம ஹீரோ கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி பேசிட்டு பின்னாடி வேற மாதிரி பேசுவார். இது நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுறாரு. இந்த சமயத்தில் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் இவரை விட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் கூட அஃபேர் வச்சுருந்ததும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். ஸோ நம்ம ஹீரோ ரொம்பவே மனசொடைஞ்சு போயிடுறாரு. நம்ம ஃப்ரெண்டே நமக்கு துரோகம் பண்ணி அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. சும்மா ஜாலியாக ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம், பட் ஃபேமிலியோடலாம் இந்த படத்தை பார்க்க முடியாது. ஸோ தனியாகவே இந்த படத்தை பாருங்கள். பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இப்போ நான் சொன்னேன் இந்த நாலு படத்தையும் இப்போதான் ரீசெண்டாக தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. இந்த நாலு படத்தையும் எங்களோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் ஆகிட்டு மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.